கஜா புயலில் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தற்கொலை செய்ய முயற்சிக்கும் விவசாயிகளுக்கு நம்பிக்கையூட்டும் முயற்சியாக பட்டுக்கோட்டை பகுதி விவசாயிகளுக்கு கனா திரைப்படம் இலவசமாக திரையிடப்பட்டு காண்பிக்கப்பட்டது. இப்படத்தை பார்த்தால் விவசாயிகளுக்கு ஒரு உந்துதல், உற்சாகம், போராடக்கூடிய எண்ணம் உண்டாகும் என்ற அடிப்படையில் திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளருமான சிவகார்த்திகேயன் முயற்சி எடுத்து தனது சொந்த செலவில் பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதி விவசாயிகளை வரவழைத்து இப்படத்தை பார்க்க வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கஜா புயலால் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்து அப்பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை புரட்டி போட்டது. மேலும் பல விவசாயிகள் தங்களது பிரச்சனைகளை சந்தித்து அதில் போராடி வெற்றி பெற முடியாமல் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கின்றனர். எனவே வாழ்வாதாரத்தை இழந்து தற்கொலை செய்ய முயற்சிக்கும் விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் படமாக இந்த கனா படம் உள்ளதால் விவசாயிகளை வரவழைத்து அவர்களை படத்தை பார்க்க வைத்துள்ளார். இதுபற்றி இயக்குநர் சரவணன் கூறுகையில், புயலில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு நிவாரணங்களை தந்துள்ளது, ஆனாலும் விவசாயிகளுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் இப்படம் அமையும் என கருதுகிறோம் என்றார். இப்படத்தை பார்த்துவிட்டு வெளியில் வந்த விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் கூறுகையில், தமது வாழ்க்கையில் நடப்பது போன்றே இந்த படத்தில் காண்பிக்கிறார்கள். இப்படத்தில் அந்த பெண்ணின் முயற்சி போன்றும் நாமும் முயற்சி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் மன உறுதியும் ஏற்பட்டுள்ளது என்றனர். பொதுவாக இப்படத்தை பார்த்ததும் தங்களுக்குள் ஒரு உற்சாகமும் மன உறுதியும் பெற்றுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனா்.